Hello guys தமிழ்நாடு காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸில் இப்போ எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்காங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காலேஜ் எப்போ ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உடனே ரிச அட்மிஷன் தமிழ்நாடு காலேஜஸில் வந்து அட்மிஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பொன்முடி அவர்களை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் மீட் பண்ணி ஒரு அந்த விளக்கம் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து மினிஸ்டர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்காரு தமிழ்நாடு காலேஜஸ் அட்மிஷன் வந்து ஃபஸ்ட் இயருக்கு எப்போ ஓப்பன் எப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிபிஎஸ்சினுடைய மார்க் பேட்டர்ன் வந்து சிஸ்டம் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்குண்டான மார்க் ப்ரிப்பரேஷன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒர்க்கு போயிட்டுருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஸ்டேட் போர்டு டுவெல்த் எக்ஸாமும் மார்க் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு மார்க் சிஸ்டம் ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க் கேல்குலேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்ருக்கு ஸோ அந்த சிபிஎஸ்சி டுவெல்த் ரிசல்ட்டும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோடைய டுவல்த் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அட்மிஷன் வந்து காலேஜஸில் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து மினிஸ்டர் இன்றைக்கி விளக்கம் சொல்லியிருக்காரு ஸோ சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன மாதிரி ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே மார்க் ஷீட்டுமே டுவெல்த் மார்க் ஷீட்டுமே இஷ்யூ பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆகஸ்ட்டில் இருந்து தான் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு தான் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது காலேஜஸில் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டர் விளக்கம் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் ஒரு அப்டேட் நியூஸ் வேறு அப்டேட் நியூஸ் வந்ததுன்னா நம்ம சேனல் வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்டேட் வந்து உடனே கூட நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ